بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வச்சா பெருங்கிறனை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தில் இரவு நேரத்தில் தமாமில் இயங்கி வரக்கூடிய ஐசிசி என்ற இஸ்லாமிய அழைப்பு மையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நவீன சாதனத்தை பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக நாம் சுவனத்தில் ஒரு சுற்றுலா என்னும் தலைப்பில் சுவனத்து இன்பங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த சொற்பொழிவில் சுவனத்தில் மரங்கள், செடி கொடிகள் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்லோர்களுக்காக எப்படி அமைத்திருக்கிறான் என்பதை பற்றி சில விளக்கங்களை அறிந்து கொண்டோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சுவனத்து கனிகளாக ஒரு சில கனிகளை குறிப்பிடுகிறான். அல் குர்ஆனில் சுவனவாசிகள் உண்ணக்கூடிய கனிகளாக சில கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனிகளை இந்த உலகத்திலும் நாம் உண்ணுகிறோம், சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த கனிகளுக்குரிய பெயர்கள் தான் சுவனத்திலே சொல்லப்படுமே தவிர, இன்றைக்கு உலகத்தில் நாம் சாப்பிடக்கூடிய அதே தரத்தில் சுவனத்து கனிகள் இருக்காது. அதைவிட மிஞ்சிய வகையில், அதைவிட வேறுபட்ட வகையில், அதைவிட சிறப்பான வகையில் சுவனத்து கனிகள் இருக்கும். இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில கனிகளை சொல்லி காட்டுகிறான் சுவனத்து கனிகளாக. பேரித்தம்பலம் சுவனத்து கனியாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சுவனவாசிகள் பேரித்தம்பழங்களை உண்வார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று ரும்மான் மாதுளை பழத்தையும் சுவனவாசிகள் உண்பார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அதே போன்று பேரித்தம்பழம், மாதுளை, திராட்சை, ஆனாபு, திராட்சை கனிகளையும் சுவனவாசிகள் உண்பார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. இப்படி ஒரு சில கனிகளை மட்டும் அல் குர்ஆன் பெயர் குறிப்பிட்டு சொல்கிறது. அதே போன்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் வாக்கியா என்னும் சூராவில் கூறுகின்றான், சுவனவாசிகள் முள்ளில்லாத இழந்த பழங்களை பெற்றிருப்பார்கள், முள்ளில்லாத இலந்தை பழங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இங்குதான் சுவனவாசிகளுக்கு தரப்படுகின்ற அந்த வசதி வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த சொகுசு எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக இலந்தை பழம் என்றால் அது முள்ளுள்ள மரம், அதனுடைய கனி வந்து சிறிய அளவில் இருக்கும், ஒரு சிறிய அளவில் இருக்கும். அந்த மரங்களில் ஏராளமான முட்கள் இருக்கும். இப்படித்தான் இழந்த மரங்களை உலகத்தில் நாம் பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே தரக்கூடிய அந்த இழந்தை மரம் எப்படி இருக்கும் என்றால், முட்கள் எடுக்கப்பட்ட முள்ளி இல்லாத மரமாக அது இருக்கும்.
ஆக அல்லா ரபுல்லா ஆலமீன் ஒரு இலந்தை மரத்தை கூட சுவனத்திலே எப்படி அமைக்கிறான் என்றால், அதிலே சுவனவாசிகளுக்கு இடறி இல்லாத வகையில், அதுல நோவினைகள் எதுவும் இல்லாத வகையில், இந்த உலகத்துல நோவினை இருக்கும், இந்த உலகத்துல இடறுகள் இருக்கும், ஆனால் சுவனத்திலே அதுல இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் கெடுதிகளையும் நீக்கிவிட்டு அல்லாஹ் சிறந்த பழங்களை கனிகளை அவர்களுக்கு தருகின்றான். அதே மாதிரி ஒரு தொல்ஹை மந்தூத், குலை குலையாக கனிகள் இருக்கும். இதற்கு சில விரிவுரைகளில், சில தர்ஜுமாக்களில், குலை குலையாக வாழைப்பழம் இருக்கும், சுவனவாசிகளுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எப்படியோ சுவனத்து கனிகள் எப்படி இருக்கும் என்றால், தொல்ஹை மந்தூத், குலை குலையாக அடுக்கடுக்காக இருக்கும். இந்த உலகத்துல மரத்துல நம்ம ஒரு கனி பறிக்கும் போது இந்த இடத்துல பறிப்போம், அப்புறம் வேற பக்கம் போவோம், வேற எங்கிட்டு இருக்குன்னு தேடுவோம், ரொம்ப உத்து பார்ப்போம், மேலே இருக்கும் கம்பை விட்டு நம்ம எடுப்போம். இப்படியெல்லாம் அதனுடைய கனிகளை எடுப்பதற்கு நாம் சிரமப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் சுவனத்து மரங்களிலே நமக்கு விளையக்கூடிய அந்த கனிகள் எப்படி இருக்கும் என்றால், தொல்ஹை மந்தூத், அது குலை குலையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு கனியை ஒட்டியே பக்கத்திலேயே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனிகளை வச்சிருப்பான், எல்லாமே சுவனவாசிகளுக்காக. லா மக்துஆத்தின் வலா மம்னூஆ, இந்த கனிகள் மக்துஆ, முடிவுறக்கூடிய கனிகள் கிடையாது. இந்த உலகத்துல அப்படி சில கனிகள் இருக்கிறது. மாம்பழம் குறிப்பிட்ட சீசன்ல தான் கிடைக்கும், திராட்சை அதுக்குரிய சீசன்ல தான் கிடைக்கும், பெரியத்தம்பழம் பழுப்பதற்கென்று அதற்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது, கால சூழ்நிலை இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் அது பழுக்கும், மற்ற நேரங்கள்ல கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப ஆச்சரியமா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில கிடைக்காத கனிகளை ஏற்படுத்தி கொடுத்தான். அது அல்லாஹ்வுடைய மூஜிசா, அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் அவர்களுக்கு கிடைத்தது. அதை பார்த்து விட்டு தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அன்னா லக்கி ஹாதா, இந்த கனி எப்படி மரியமே உமக்கு வந்தது, இந்த கால்நிலை, இந்த காலநிலையில், இந்த சூழ்நிலையில், இன்றைய சிச்சுவேஷனில் கிடைக்காத இந்த கனி எப்படி உமக்கு வந்தது, எங்கேயுமே விளையாதே, எப்படி கிடைத்தது? காலத்துஹு அமீன் அந்தில்லா, இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கனியை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், ரிசுக்கை வழங்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அதற்கு நேர காலமெல்லாம் கிடையாது. இந்த காலத்திலே விளையாது என்று மக்கள் சொல்வார்கள், அந்த காலத்திலே அந்த கனியை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் அப்படித்தான் அமைத்திருக்கிறான். லா மக்துஆ, அது முடிவுறாது. அந்த கனிகள் குறிப்பிட்ட காலத்துலதான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. இது மாதிரியான ஒரு நிலை கிடையாது, எல்லா காலத்திலும் கிடைக்கும். உக்குலுஹா தாயிமும் வதில்லுஹா, சுவனத்து கனிகளுடைய அந்த உண்ணுதல், அந்த கனிகளை சாப்பிடுவது நிரந்தரமானது. நிரந்தரமா நம்ம எப்ப வேணா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எப்பயுமே அந்த கனிகள் நமக்கு கிடைக்கும். வதில்லுஹா, அந்த சுவனத்துடைய நிழலும் நிரந்தரமானது. இது இந்த உலகத்துல கிடையாது. உலகத்துல உள்ள கனிகள் எதையுமே நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது, எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அவனுடைய நிழலும் எப்பயுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நபிசல்லா அவங்க ஒரே ஒரு மரத்துக்கு மட்டும் அந்த வர்ணனையை சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதும் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது, அது என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது பேரித்த மரம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். காரணம், அதனுடைய இலைகள் எப்பயுமே உதிராது. சில மரம், பெரும்பாலான அநேகமான மரங்களுக்கு இலையுதிர் காலம் ஒன்று இருக்கிறது. சில நேரங்கள்ல தான், அது மழை காலங்கள்ல தான் அதனுடைய இலைகள் துளிர்த்து தளிர்த்து வளரும். ஆனா பேரித்த மரங்கள் அப்படி கிடையாது. வெயில் காலம், குளிர்காலம், எல்லா காலத்திலயும் அதனுடைய இலைகள் அப்படியே இருக்கும், அது உதிராது என்று நபிசுல்லா அவங்க சொன்னாங்க. அந்த சுவனத்து மரங்களுடைய இலைகள் அப்படித்தான் இருக்கும், அது எப்பயுமே உதிராது. அது எல்லா காலத்திலயும் மக்களுக்கு நன்மை இருக்கும், நிழலை கொடுத்து கொண்டே இருக்கும், கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுவனத்து கனிகளை அமைத்திருக்கின்றான். சரி, இவ்வளவு தானா? அல்ல, மூணு தானா சொன்னானா? அப்ப பேரிச்சம்பழமும் மாதுளையும் திராட்சையும் மட்டும்தான் சொர்க்கத்துல கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காதா? வேற பழங்களே கிடைக்காதா? இது அல்லா உதாரணத்துக்கு தான் சொன்னான். பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், மின் குல்லி ஃபாக்கிஹத்தில், எல்லா கனி வர்க்கங்களிலிருந்தும் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அப்ப சுவனவாசிகளுக்கு எல்லா கனிகளும் கொடுக்கப்படும். ஏன் அல்லாஹ் இளந்த பழத்தை சொன்னான்? இளந்த பழம் என்பது நாம் அநேகமாக பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிட மாட்டோம், அதை பறிப்பது கூட சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த மரத்தையே அல்லாஹ் சிறப்பாக்கி முள் இல்லாம நீக்கி அதனுடைய காய்களை எல்லாம் ஒரு குடத்தின் அளவுக்கு பெருசாக்கி நமக்கு தர்றான்னு சொன்னா, இதையெல்லாம் விட சிறந்த கனிகள் உலகத்துல உண்டு. அதெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு பேரை தெளிவா சொல்லல. ஏன் சொல்லலன்னா அது மக்களுக்கு புரியாது, எல்லா மக்களுக்கும் விளங்காது. ஆப்பிள் கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னான்னா சஹாபாக்கள் ஆப்பிளே பார்த்துருக்கலையே, எப்படி அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, அது என்னன்னு கேட்பாங்க. ஆரஞ்சு கிடைக்கும்னு சொன்னா அதெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. எனவேதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பொதுவா சொல்லிட்டான், மின்குல்லி ஃபாக்கிஹத்தின் ஜவுஜான், எல்லா கனி வர்க்கங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதையெல்லாம் விட சிறந்த ஆப்பிள் வாழைப்பழம் என்று உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு தருவான். சுவனத்திலே இல்லாத மரம் ஒன்றுமே இல்லை. ஆப்பிள் மரம், ஆரஞ்சு மலம் மரம், எல்லா மரங்களும் சுவனத்திலே உண்டு. அதே மாதிரி அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த மரங்களுடைய கனிகளை பத்தி சொல்லும் போது, இந்த மரத்துடைய கனிகள் தாழ்வாக இருக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுவனத்து மரங்களுடைய கனிகள் எப்படி இருக்குன்னா தாழ்வா இருக்கும், பணிவா இருக்கும். குதுஃபுஹா ததுலீலா, அதனுடைய கனிகள் பணிய வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ப யாருக்கு பணிய வைக்கப்பட்டிருக்கும்? இஸ்லாமிய அறிஞர்கள் இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். நின்று பறிக்கக்கூடியவர்களுக்கு நின்று பறிக்கலாம், அமர்ந்து பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அமர்ந்து பறிக்கலாம். இந்த உலகத்துல உட்கார்ந்து கொண்டு கனிகளை பறிக்க முடியுமா மரங்களிலே? ஆனால் சுவனத்திலே அமர்ந்து கொண்டும் கனிகளை பறிக்கலாம். அல்ல, மரிய மனசவங்களுக்கு ஏற்படுதுனா அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. வஹுஸ்ஸி, இந்த மரத்தை நீ குலுக்குவீராக, துசாக்கித்த அலைக்கி ருத்தபன் ஜனியா, உங்களுக்கு நல்ல அது கனிகளை அது கொட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அது மாதிரி அது நம்ம கொடுக்க கூட தேவையில்லை, நம்ம கையை எட்டுனா போதும் அந்த கனிகள் நம்முடைய கைக்கு எட்டி விடும். அமர்ந்த நிலையிலும் கூட அந்த கனிகளை பறிக்க முடியும். அதே போன்று படுத்த நிலையிலும் சோனத்து கனிகளை நம்மால் பறிக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட சுவனத்துடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய மெய் சிலிர்த்து விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதனுடைய இன்பங்களை உயர்த்தி இருக்கிறான், மகத்துவப்படுத்தி இருக்கிறான், அதை சிறப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் தன்னுடைய சிறந்த அடியார்களுக்காக. அல்லாஹ் சுவனத்தை சொல்லும் போதெல்லாம் இன்னொரு விஷயத்தை மிக முக்கியமாக குறிப்பிடுகிறான். குர்ஆன்ல சுவனத்தை பத்தி அல்லாஹ் பேசும் போதெல்லாம், ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவர்க்கங்கள், சுவனங்கள் உண்டு. ஆறுகள், ஆறுகளை அதுல அதிகமாக குறிப்பிடுறான். ஆறுகள் ஓடும் அப்படிங்கிறான். இந்த ஆறுகளை பத்தி சொல்லும் போது அல்ல தஜ்ரி ஓடும் அப்படிங்கிறான்ல, ஏன்னா ஒரு ஆறுக்கு அழகே வந்து ஓடுறதுதான். ஆறு ஓடுனாதான் அது அழகா இருக்கும். ஓடாத ஆறு அந்த நீர் தெளிவாக இருக்காது, அது ஒரு அழகாகவும் இருக்காது. சுவனத்து ஆறுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா தேங்கி இருக்கக்கூடிய நீராக அது இருக்காது, குளம் குட்டைகளாக இருக்காது. தஜ்ரி, அது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதியாக இருக்கும், ஆறாக இருக்கும். மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் அருகே ஆறுகள் ஓடும். எதன் அருகே? அந்த சுவனத்துக்கு அருகிலே ஆறுகள் ஓடும். இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன்ல சுவனத்துக்கு அருகில் ஆறுகள் ஓடும், அருகில் ஆறு ஓடும்னு வருதே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு விளக்குறாங்க. ஆறுகளுக்கும் சுவனத்துக்கும் மத்தியில் இணைப்பு வலுவாக இருக்கும். இந்த சுவனம் இந்த ஆற்றுடைய நீரை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும். இதுதான் சுவனத்துக்கு அருகில் ஆறு ஓடும்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு ஆறு எங்கேயே ஓடுது, தோட்டம் எங்கேயே இருக்குன்னு வைங்க, அந்த தோட்டம் எப்படி பசுமையா இருக்கும்? அந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடணும், மிகவும் சிரமப்படணும். மழை நீரை எதிர்பார்த்து சில இடங்கள் பசுமையாக இருக்கும், விளையும். மழை நீர் இல்லாட்டினா அந்த இடம் பசுமையா இல்லாம போயிடும். ஆனால் ஆறு பக்கத்திலே, ஆறுக்கு அருகிலே இருக்கக்கூடிய தோட்டங்கள் எப்போதும் பசுமையாகவே செழிப்பாகவே இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தோட்டம் சொர்க்கம் எந்த அளவுக்கு பசுமையா இருக்கும்னா அதன் அருகிலே எப்பயுமே ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆறுகளால் அந்த தோட்டத்தில் உள்ள மரங்கள்
தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டே இருக்கும். இந்த தோட்டத்துக்கு தேவையான அத்தனை நீரும் இந்த ஆறுகள் மூலம் அதுக்கு கிடைக்கும். அதே போன்று சுவனவாசிகளுக்கு அவங்க விரும்பியவாறு இந்த ஆறுகள் ஓடும். அவங்களுடைய மாளிகைக்குள்ள, அவங்களுடைய அறைகளுக்கு கீழாக, அவங்க எங்கெங்கெல்லாம் விரும்புறாங்களோ எல்லா இடங்களையும் ஆறுகள் ஓடும். இது உண்மையிலே சுவனத்துல மட்டும்தாங்க கிடைக்கும், இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஆறு ஓடணும்னா அதுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு, அங்கிட்டு தான் ஓடும். நம்ம விரும்பின மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல போகணும், நம்ம ஊருக்கு பக்கத்துல போகணும், அப்படிலாம் கொண்டு வர முடியாது. காவேரி ஆற திருநெல்வேலி பக்கம் கொண்டு வர முடியுமா, அல்லது சென்னைக்கு கொண்டு வர முடியுமா? மனுஷன் விரும்பத்தான் செய்யறான், அந்த ஆறை இங்க கொண்டு வரணும், எல்லா நதிகளையும் ஒன்னிணைக்கணும், எல்லா ஊருக்கும் தாமிரபரணி தண்ணி போகணும் என்று எல்லோரும் ஆசைப்படத்தான் செய்யறாங்க. ஆனா அது நடக்குதா? முடியல, முடியாது, இந்த உலகத்துல முடியாது. ஆனால் சொர்க்கத்துல அது முடியும். சுவனவாசிகள் எங்கு ஆறு ஓடணும்னு விரும்புறாங்களோ அங்க ஆறு ஓடும். இந்த இடத்துல ஆறு வரணும்னு நினைச்சா வந்துடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அந்நாறுகளை அவர்களை ஓட்டி கொள்வார்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ் சுவனத்து ஆறுகளை சுவனவாசிகளை ஓட்டுவார்கள். அப்ப அவங்க எந்த இடத்துல அந்த ஆறு ஓடணும்னு விரும்புறாங்களோ அந்த இடத்துல அந்த ஆறுகள் என்ன செய்யும்? ஓடும். இது சுவனத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அந்த ஆறுடைய நீர் எப்படி இருக்கும்? மாற்றமடையாது. பொதுவாக உலகத்துடைய தண்ணீர் வந்து மாறிடும். நல்ல நிறைய தண்ணி வரும்போது தண்ணி கண்ணாடி மாதிரி தெளிவா போகும். கொஞ்சம் தண்ணி ஓட்டம் குறைய குறைய தண்ணியில துர்வாடை எடுக்க ஆரம்பிச்சிடும், தண்ணியுடைய நிறமும் மாறிடும். நிறம், சுவை, அதனுடைய வாடை அனைத்தும் மாறிவிடும். ஆனால் சுவனத்துடைய தண்ணீர் நிறமும் மாறாது, சுவையும் மாறாது, அதனுடைய வாடையும் மாறாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணாடி ஒன்று இருக்கும். இந்த சுவனத்து ஆறுகள் எங்கிருந்து உருவாகிறது? சுவனத்து ஆறுகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு கூறியிருக்கிறார்கள், நீங்கள் அல்லாவிடத்திலே சுவனத்தை கேட்டால், ஃபஸ் அலுகுல் ஃபிர்தௌஸ், அவனிடத்திலே ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை கேளுங்கள். அல்லாட்ட நம்ம கேட்டோம்னா அல்லாட்ட எந்த சொர்க்கம் கேட்கணுமா? யாருலாம் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூடு. ஏன்னா ஜன்னத்தே பல வகை இருக்கு. ஜன்னாத்துன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பல சொர்க்கங்கள். அப்ப சொர்க்கத்திலே பல அந்தஸ்து இருக்குது, பல தோட்டங்கள் இருக்கிறது. அதிக நல்லது செய்தவர்களுக்கு உயர்ந்த தோட்டம், அதை விட குறைவாக அமல்கள் செய்தவர்களுக்கு அதுக்கு கீழ்நிலையில் உள்ள தோட்டம். அதுலேயும் ஏற்றத்தாழ்வு வேறுபாடுகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். வைதா சால் துமுஹுல்லாஹ, அல்லாவிடத்திலே நீங்கள் கேட்டால், ஃபஸ் அலுஹுல் ஃபிர்தௌஸ், அவனிடத்திலே ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபைன்னஹு ஆலல் ஜன்னா வ அவுசதுல் ஜன்னா, ஏனென்றால் அந்த ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்திலே உயர்ந்தது, அதுதான் சொர்க்கத்திலே முதன்மையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் அத அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, வமின்ஹு தஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னா, அங்கிருந்துதான் சுவனத்து நதிகள் பெருக்கெடுக்கின்றன, அங்கிருந்துதான் சுவனத்து நதிகள் உருவாகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அவ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கமாக இருப்பதற்குரிய காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம், அதுக்கு பக்கத்துல அல்லாஹ்வுடைய அரசு இருக்குது, அது ஒரு காரணம். அதே மாதிரி சொர்க்கத்து நதிகளுடைய துவக்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அங்கிருந்து உருவாகக்கூடியது அந்த பாலாறு, தேனாறு, மது ஆறு, எல்லாரும் நீராறு, எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான் ஸ்டார்டிங். அங்கிருந்து உருவாகிதான் மற்ற சொர்க்கங்களுக்கு போகிறது. இப்போ ஒரு நதி, அதனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது, அந்த பிறப்பிடத்துக்கே நம்ம போயிட்டோம்னா அது எப்படி இருக்கும்? அந்த நதி ரொம்ப தூய்மையா இருக்குமா இல்லையா? சில இடங்கள்ல நம்ம அருவிகள்ல குளிக்கிறோம், ஏற்கனவே அஞ்சாறு இடங்கள்ல மக்கள் குளிச்சு நம்ம ஆறாவது இடத்துல நம்ம குளிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த தண்ணி? அதே நேரத்துல அந்த அருவி பிறக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல மேல போய் நம்ம குளிச்சோம்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும்ல. அதே மாதிரிதான் சுவனத்து நதிகள் எல்லாமே பிறக்கக்கூடிய இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்.
அங்கிருந்துதான் நதிகள் உருவாகி அடுத்தடுத்த சுவனங்களுக்கு தண்ணீர் பாய்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அந்த சுவனத்துடைய தண்ணீருடைய தன்மை கூட எப்படி இருக்கும், சுபஹானல்லாஹ். சில தண்ணீர்ல நம்ம குளிச்சோம்னா பல பல பலன் மின்னமா இல்லையா, உலகத்துல எப்படி இருக்குது சுவனத்து தண்ணீர், சுபஹானல்லாஹ். சொல்லப்பா வேணும், ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நரகத்துல நிறைய பேர் தண்டனையை அனுபவிப்பாங்க, கறிக்கட்டையாவே மாறிடுவாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய இரக்கம் சிந்தனை அவர்கள் மீது இரக்க பார்வை படும், அல்லாஹ் அவங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்ப என்ன செய்வான்னா, இந்த கறிக்கட்டையான நரகவாசிகளை அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்துல போடுவான். அப்ப சுவனவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, சுவனத்து நீர் இருக்கு இல்லையா, சுவனத்து ஆறு, அதாவது நஹ்ரு ரஹ்மா, கருணை நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சுவனத்து ஆறு, ஏன்னா சுவனத்து ஆறுகளுக்கு பல பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ்களில் வருது. அதாவது சைஹான் அப்படிங்கிறது சுவனத்து நதிகளுடைய ஒரு பேரு, ஜெய்ஹான் இதுவும் சுவனத்து நதிகளுடைய ஒரு பேரு, கௌசர் அதுவும் சுவனத்து நதிகள்ல ஒரு பேரு, அதே போன்று நஹ்ரு ரஹ்மா கருணை நதி என்பதும் சுவனத்துல உள்ள ஒரு நதி தான். அப்ப அந்த நதியுடைய தண்ணீரை எடுத்து கறிக்கட்டையாகி போன இந்த நரகத்திலிருந்து தப்பித்து வந்தவர்களுக்கு அவங்க சொர்க்கவாசிக்கு மேல தெளிப்பாங்களாம். இந்த தண்ணி பட்டோனையுமே அவங்க அழகான தோற்றம் ஆயிடுவாங்க. கறிக்கட்டையா இருந்தவங்க சுவனத்து தண்ணி அவங்க மேல பட்டோனையுமே அவங்க எப்படி ஆயிடுவாங்க, அழகான வசீகரமான தோற்றத்துல ஆயிடுவாங்க. நதிகளுடைய ஓரத்திலே பச்சை பசேர் என்று பயிர்கள் அந்த தண்ணீர் பட்டு முளைக்குமே, அதே போல அவர்கள் புது தோற்றம், பொலிவுடன் புது தோற்றம் எடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சுவனத்துடைய நீர் நம்மை அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கும், அற்புதமான ஒரு நீராகவும் சுவையான ஒரு நீராகவும் நல்ல மெல்லிய மென்மையான நீர். சில நீர்கள்ல உலகத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா, நம்ம நாட்டிலேயே நல்ல நீர் பாத்தீங்கன்னா, நல்ல சுவையான நீர் பாத்தீங்கன்னா அந்த சிறுவாணி நீர்ன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுவாணின்னு ஒரு டேம் இருக்கு, அந்த டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து அவ்வளவு ருசியா மிக இனிமையா இருக்கும். உலகத்திலேயே நதிகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு வேறுபாடு எல்லாம் இருக்குது. அப்ப சுவனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்து தண்ணீர் எப்படி வச்சிருப்பான், இதையெல்லாம் விட மிஞ்சியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்து தண்ணீரை வைத்திருக்கின்றான், சுவன ஆறுகளை வைத்திருக்கின்றான். இப்ப கௌசர், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு விளக்கம் தருகிறார்கள். இன்னா அஅதைனா கல் கௌசர், நபியே உமக்கு கௌசரை நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப கௌசர் என்றால் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது வந்து நஹ்ருல் ஜன்னா, சுவனத்து நதி. கௌசர் என்பது சுவனத்து நதி, அதனுடைய இரண்டு ஓரங்களும் அந்த நதிகளுடைய இரண்டு கரைகளும், அந்த நதிகள்னு சொன்னா கரை இருக்கணுமா இல்லையா, அந்த நதிகளுக்கு இரண்டு கரைகளும் முத்தால் இருக்கும். அந்த நதிகள்ல ஓடக்கூடிய மண் மண்ணாக இருக்காது, அதெல்லாம் முத்துக்களுடைய துகள்களாக இருக்கும். அந்த நதிகள்ல இருக்கக்கூடிய சிறு சிறு கற்கள் எல்லாமே முத்து பவளமமாக இருக்கும், வெள்ளை வெள்ளேர் என்று இருக்கும் அந்த நதி கௌசர். அந்த கௌசர் எப்படி இருக்குன்னா, சிறு நதி அல்ல, அதீம், அது மிக பிரம்மாண்டமான ஒரு நதி, அது மிக பிரம்மாண்டமான ஒரு நதி. கௌசர்னாலே அர்த்தம் என்ன, அதிகமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது அந்த நதி ரொம்ப பிரம்மாண்டமா, அதனுடைய நீர்கள் மிகுதியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இது மாதிரியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சுவனத்து நதிகளை அமைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல கூட இரண்டு நதி இருக்கு, அதுவும் சுவனத்து நதினு சொன்னாங்க, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நைல் ஃபுராத், அதாவது டைகரிஸ் நதி இருக்கு இல்லையா, அந்த நதியும் நைல் நதியும், நைல் நதியும் அந்த யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நதியும் சுவனத்து நதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் ஆதாரபூர்வமான. சில பேருக்கு இதனுடைய விளக்கம் புரியாம இருக்கலாம், எப்படி நைல் நதி எப்படி சுவனத்து நதி, அப்ப சுவனத்துல இருந்தா நைல் நதி வருது,
சுவனத்துல இருந்தா யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நதி உருவாகுது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க, ஆமா சுவனம் இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கு, உலகத்துல இருக்குது. அது எங்க இருக்கு எப்படின்னு நமக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவங்க சொல்றாங்க, நைல் நதி சுவனத்துல இருந்தா வருது அப்படின்னு சொன்னா நம்ம நம்பணும். அப்பயே நைல் நதி வந்து சுவனத்து நதி மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்கு, உலகத்து நதிகள் மாதிரி இருக்கு. யூப்ரட்டிஸ் டைகரிஸே வந்து உலகத்து மற்ற நதிகள் மாதிரி தானே அப்படின்னு கேட்டா, சுவனத்துல இருந்து வந்த பொருளாக இருந்தாலும் இந்த துனியாவுக்கு வந்து விட்டால் அது துனியாவுடைய இயல்புல தான் இருக்கும், சுவனத்துடைய சிறப்புல இருக்காது. சுவனத்துக்கு போகும்போதுதான் அந்த சிறப்பு இருக்கும். ஹஜருல் அஸ்வது கல், அது வந்து சொர்க்கத்திலிருந்து வந்த கல். ஆனா இன்றைக்கு அந்த கல் எப்படி இருக்கு, கருப்பா மாறிவிட்டது. ஏன்னா துனியாவுக்கு வந்து விட்டால் துனியாவுடைய நிலைக்கு தகுந்தவாறு அந்த பொருட்கள் மாறிவிடும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். அதே போன்று சுவனத்திலே ஊற்றுக்களும் உண்டு, அதாவது ஆறுகள் என்பது தனி, இது போக ஊற்றுக்கள், சுவனத்து ஊற்றுக்கள் உண்டு. அந்த ஊற்றுக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயர்களை வைத்திருக்கிறான். சுவனத்து ஊற்றுக்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன் வ மிசாஜுஹு மின் தஸ்னீம் ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அந்த அடியார்கள் சுவனவாசிகள், அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும், அவர்களுக்கு பருக கொடுக்கப்படும். எது தஸ்னீமுடைய நீர். இப்ப தஸ்னீம் என்ற ஒரு நீரூற்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனை சொர்க்கவாசிகளே உயர்ந்தவங்க முகர்ரபூன். ஏன்னா மனிதர்கள் எல்லாம் மூணு வகையா பிரிக்கிறான் அல் வாக்கியா சூறாவுல, மறுமையில மனிதர்களை எல்லாம் மூணு வகையா பிரிக்கிறான். நாம நினைப்போம் ரெண்டு வகையா தானே எல்லாம் பிரிக்கணும், ஏன்னா சொர்க்கவாசிகள் நரகவாசி ரெண்டு வகை தானே, ஏன் எல்லாம் மூணு வகையா பிரிக்கிறான், அது என்ன மூணு வகை அப்படின்னு நினைக்கலாம். எல்லாம் மூணு வகையா பிரிக்கிறான், எப்படி பிரிக்கிறான்னா, அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தார் ஒரு சாரார், அஸ்ஹாபு ஷிமால் இடப்புறத்தார் ஒரு சாரார். இந்த வலப்புறத்தார அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். அவங்கள சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க முகர்ரபூன், அதாவது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க அப்படின்னு நல்லா பிரிக்கிறான். நல்லடியார்களே அல்லாஹ் ரெண்டு சாரா சொல்லி காட்டுறான். சும்மா நல்லடியார்களா சொர்க்கவாசிகளா இருக்கக்கூடியவங்க, இன்னொரு சாரையார்னா நன்மையில போட்டி போட்டு முந்தி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடியவங்க. அப்ப இந்த தலை சிறந்தவர்கள், இந்த உன்னதமானவர்கள், பாக்கியசாலிகள் பருகக்கூடிய நீரூற்றுக்கு பேரு தஸ்னீம். அதே மாதிரி சல்சபீல் அப்படிங்கிற ஒரு நீரூற்றையும் அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுவெல்லாம் சுவனத்து நீரூற்றுக்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்து இன்பங்கள் மிகுதியாக இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்து இன்பங்களை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அழகான முறையில விளக்கி இருக்கிறாங்க. சுவனவாசிகளுடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா சுஹான் அல்லா, அதாவது பழங்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது போக இறைச்சியும் எல்லாம் அவங்களுக்கு தருவான். தி லஹ்மி தொயிரி மிம்மா இஷ்டஹூன், அவர்கள் விரும்பிய பறவை இறைச்சி அவர்களுக்கு வழங்கப்படும். விரும்பிய இறைச்சியும், அது ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ, அவர்களுக்கு இறைச்சியும் சொர்க்கத்திலே வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுறாங்க. அல் குர்ஆன்ல அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், சுவனவாசிகளுக்கு முதன் முதலில் வழங்கப்படுகின்ற விசேஷமான உணவு சொல்லுமா இல்லையா. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா அவங்களை கவனிக்கிறதுக்கும் தனியா சாப்பாடெல்லாம் வச்சிருப்போம், வந்த உடனே ஏதாவது ஒண்ணு கொடுப்போமா இல்லையா. அதே மாதிரி சுவனவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே முதன் முதலில் அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய உணவு என்ன, சஹிஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மீனுடைய ஈரலில் ஒரு சதை துண்டு கூடுதலாக வளருமா. அது மீனுடைய ஈரல் கூட கிடையாது, மீனுடைய ஈரலில் ஒரு சிறு பகுதி இருக்கும், எஸ்டா இருக்கும், ஒரு பகுதி வந்து ஒரு சதை பகுதி கூடுதலாக இருக்கும், அந்த கூடுதல் பகுதி தான் சுவனவாசிகளுக்கு உணவாக வழங்கப்படும். அது இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்ட மாதிரி தெரியல, ஆனா மறுமையில அது வித்தியாசமா இருக்க போய் தான் அல்ல, மீனை கூட கொடுக்காம அந்த மீனுடைய ஈரலை கூட கொடுக்காம அந்த ஈரல்ல கூடுதலா வரக்கூடிய அந்த சதை பகுதியை துண்டை அல்லாஹ் சுவனவாசிகளுக்கு உணவாக தருகின்றான். இப்படி அவர்களுக்கு பசிக்காது, ஆனா சாப்பிடுவாங்க. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்வோம், ஒரு கொள்கை வச்சிருப்போம், பசிச்சாதான் நம்ம சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு நல்லது,
அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா நிறைய பேர் பசிக்காமையே சாப்பிடுறாங்க, என்ன காரணம்? பசிக்காமையே சாப்பிடுறாங்களே, என்ன காரணம்? அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, உலகத்திலே கெடுதி வருது. ஆனா மனிதர்கள் அதை விரும்புறாங்க. சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் அசைபட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம்னா, சாப்பிடுவது என்பது பசிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் மனிதன் செய்வதில்லை, அதை வந்து அவன் அனுபவிக்கிறான், ருசிக்கிறான், ரசிக்கிறான். அந்த உணவு தன்னுடைய நாவில் படும்போது அவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. எனவேதான் சுவனவாசிகளுக்கு பசி இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை அமைத்திருக்கின்றார். இன்னும் சுவனத்து இன்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்கிறது நமக்கு, அந்த நிகழ்ச்சியிலே சுவனத்துடைய மற்ற இன்பங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இந்த வாய்ப்பை புனிதமிக்க ரமதான் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுத்த தமாம் ஐசிசி இஸ்லாமிய அழைப்பு மையத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.